நீங்க மனுஸ்மிருதி என்பது உயர்ந்த உள்ளங்களின் சிந்தனைகளின் தொகுப்புங்கிறீங்க. நீ வந்து கல்வி கற்கக்கூடாது, நீ கல்வி கற்றினா அடுத்த ஜென்மத்தில் வாயாலே மலம் தின்னு, வாயாலே தின்னு, வாயாலே மலம் கழிக்கிற வௌவால் முகத்தை கொண்ட மைத்ராச ஜோதிகனாக பிறப்பாய் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறது உயர்ந்த உள்ளங்களின் சிந்தனை தொகுப்பா? தேவேந்திரர் நாங்கள் பல்லர்கள், தேவேந்திரர் நாங்கள் பொது பற்றி இந்த பட்டியல் பிரிவுலேருந்து தூக்கூடாது. நீங்கள் என்னை தாழ்த்தப்பட்டவனாக வச்சு எனக்கு தராத, நீ பட்டியல் பிரிவுலேருந்து என்னை தூக்கு, என்னை எடுத்துருன்னு சொல்கிறான். எடுக்கிறது இல்லையா உனக்கு, நான் சனாதனத்தை ஒழிக்கிறேன், நீ என்னை எடுத்துட வேண்டியதானே. சரி, இந்த பொது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ரெண்டு தொகுதி, ஒரு தொகுதி பொது தேர்தலில் ஆதி தமிழ் குடியை நிறுத்துவீங்களா? தேவேந்திரர் அல்லது வரையர்குடியை நிறுத்துவீங்களா? ஆதி தமிழ் குடியை நிறுத்துவீங்களா? நிறுத்த மாட்டீங்களா? நீங்கள் பொது பாதையில் நடக்கக்கூடாது மாதிரி, பொதுக்களத்தில் குளிக்கக்கூடாது மாதிரி, பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்டாரா இல்லையா? அதை மட்டும் அதை எப்படி இருக்கிறது? யார் வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லலாம்ல. இப்போ அணை செய்கிறத யார் வேணாலும் செய்யுங்கள, முடிதிருத்துறது யார் வேணாலும் செய்யுங்கள. ஆனால் அந்த இதுவரைக்கும் செஞ்ச அந்த குடிகள் தான் செய்யணுங்கிறதா, அதுதான் நம்ம குலத்தொழில் கல்வியை திருப்பி மறுவடிவத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு எதிர்க்கும். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை அண்ணன் எழுப்பினேன். எதிர்கட்சிகள் சொல்றாங்க சனாதனத்தின் சனாதனத்தை எதிர்க்கிற கட்சி ஒன்று சொல்லு. நான் கேட்கறது சொல்லு, சனாதனத்தை இந்திய நிலத்தில் எதிர்க்கிறதுக்கு ஒரு கட்சி சொல்லு. நான் எதிர்க்கிறேன், வேற ஒரு கட்சி சொல்லு. சரி, அண்ணன் எதிர்க்கிறாரு. சரி, திமுக எதிர்க்குதா? திமுக எதிர்க்குதா? அவருக்கு தெரியும் போகாதுங்க. சனாதனத்தை திமுக எதிர்க்குதா? திமுகவை விட ஒரு சனாதன கட்சி இருக்குதா? சனாதனம்ங்கிறது தாத்தா, தாத்தாக்கு அப்புறம் மகன், மகனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் இன்னொரு பேரன். இந்த ஆட்சி முறையே ஒரு சனாதனம் தான். நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிற நீங்கள் 12வது பாடத்திட்டத்தில் என்ன வச்சுருக்கீங்க? அவங்க புதிய கல்விக் கொள்கையில் என்ன கொடுத்துருக்காங்களோ உங்களுக்கு அனுப்பிட்டா, அந்த பாடப்புத்தகத்தை பார்த்த திட்டத்தை அனுப்பிட்டா 12வகுப்பில் அதை அப்படியே மொழிபெயர்த்து வச்சுருக்கீங்க. சனாதனம் என்பது நிலையான சொல்கிறீங்க, ஒரு தர்மம்ங்கிறீங்க. நீங்கள் மனுஸ்மிருதி என்பது உயர்ந்த உள்ளங்களின் சிந்தனைகளின் தொகுப்புங்கிறீங்க. எது? நீ வந்து கல்வி கற்கக்கூடாது, நீ கல்வி கற்றினா அடுத்த ஜென்மத்தில் வாயாலே மலம் தின்னு, வாயாலே தின்னு, வாயாலே மலம் கழிக்கிற வௌவால் முகத்தை கொண்ட மைத்ராச ஜோதிகனாக பிறப்பாய் அப்படின்னு எழுதி வச்சுக்கிறது உயர்ந்த உள்ளங்களின் சிந்தனை தொகுப்பா? நீ கல்வி கற்ற காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணுங்கிறத, அதெல்லாம் வந்து உயர்ந்த சிந்தனைகள் தொகுப்பா தம்பி? இதெல்லாம் வந்து அந்த பாடத்திட்டத்தில் இருக்கு பாருங்க. இது சனாதன ஒழிப்பா? சனாதன ஒழிப்பு இருங்க, சனாதன ஒழிப்பு. சனாதன ஒழிப்பு அப்படின்னா நீ ஏன் மேல் பாதையில் வந்து கோயிலில் திறந்து உள்ள போய் சாமி கும்பிட்றான்னு சொல்லலை? எதுக்கு பூட்டிட்டு சாமி எடுத்துருந்தீங்க? வேங்க வகையில் மனித கழிவை கல கரைச்சவனே இதுவரையும் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்கல. சனாதன ஒழிப்புனா என்னன்னு இருக்குல்ல தம்பி, நீங்கள் அதுக்கான முயற்சியவே செய்யலையே. பொது தொகுதியில் ஒரு ஆதி தமிழ் குடி, சரி அதை நிறுத்தினதில்லை, அதை விடுங்க. தேவேந்திரர் நாங்கள் பல்லர்கள், தேவேந்திரர் நாங்கள் பொது பற்றி இந்த பட்டியல் பிரிவுலேருந்து தூக்கூடாது. நீங்கள் என்னை தாழ்த்தப்பட்டவனாக வச்சு எனக்கு தராத, நீ பட்டியல் பிரிவுலேருந்து என்னை தூக்கு, என்னை எடுத்துருன்னு சொல்கிறான். எடுக்கிறது இல்லையா உனக்கு, நான் சனாதனத்தை ஒழிக்கிறேன், நீ என்னை எடுத்துட வேண்டியதானே. நானே சொல்கிறேன், என்னை தாழ்த்தப்பட்டவனை ஏன் வச்சுருக்க நீ? அதனால் கொடுக்குற எனக்கு சலுகை வேணாம், எனக்கு உரிமையை கொடு, எடுத்துருன்ற. நீ எடுத்துட வேண்டியதானே, அப்படி எடுங்க. நீங்கள் சனாதனத்தை ஒழிக்க முயற்சி பண்ணுறீங்கன்னு நான் சொல். அதனால் சும்மா பேசுறது 90 இந்து அப்படிங்கிற சமயத்தின் கோட்பாடு வந்து இந்த பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுவதாக இருக்குது. தமிழர் அப்படிங்கிற சமயத்தின் கோட்பாடு வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்குது. இது ரெண்டுக்குமான போர் இன்றைக்கு நேரத்தில் பல ஆயிரம் ஆண்டுகளாக நடக்குது, கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளாக நடக்குது இல்லையா? அப்போ நாங்கள் தமிழர் சமய தமிழர் மரபு, நாங்கள் தமிழர் சமயத்தை பின்பற்றி எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் மறைமொழி வழியே நாங்கள் நடக்கிறோம். அதனால் சனாதன கோட்பாட்டை எதிர்க்கிறோம். பிறப்பு எல்லோருக்கும் ஒன்று தான், அதில் உறுதியாக இருக்கலாம். இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் வேலை செய்கிறீங்களா?
சரி, இந்த பொது இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ரெண்டு தொகுதி, ஒரு தொகுதி பொது தேர்தலில் ஆதி தமிழ் குடியை நிறுத்துவீங்களா? தேவேந்திரர் அல்லது பரையர் குடியை நிறுத்துவீங்களா? ஆதி தமிழ் குடியை நிறுத்துவீங்களா? நிறுத்த மாட்டீங்களா? நல்ல நன்கு அறிமுகமான எங்கள் அண்ணன் ஆறா சாவையாவது பொது தொகுதியில் நிறுத்துவீங்களா? அவர் சொந்த ஊர் பெரம்பலூர்லேயே நிறுத்துவீங்களா? அப்புறம் எந்த முயற்சியுமே செய்யாமல் சனாதனத்தை ஒழிப்பேன், நான் பதவியே போனாலும் என்னமோ. நீங்கள் இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு, நேற்று கட்சி ஆரம்பிச்சு, இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து அதிகாரத்தில் உட்காந்த மாதிரியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இது யாரை ஏமாற்ற வேலை தம்பி? இது 75 ஆச்சு கட்சி ஆரம்பிச்சு. எவ்வளோ காலம் ஆச்சு? 1949 ஆரம்பிச்சு 23 ஆயிடுச்சு, 2023 ஆயிடுச்சு. எத்தனை ஆண்டு காலமாக நீ ஆட்சியில் இருந்துருக்கிறீங்க? எத்தனை முறை இந்த கட்சி மட்டுமே ஆட்சியில் இருந்துருக்குது? நீங்கள் பொது பாதையில் நடக்கக்கூடாது மாதிரி, பொதுக்களத்தில் குளிக்கக்கூடாது மாதிரி, பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்டாரா இல்லையா? அதை மட்டும் எங்கிட்ட கேட்டாருன்னு வன்னியரசு சொன்னது. நீ தொலைக்காட்சியில் அந்த பதிவு இருக்கு, நான் வேணா உங்களுக்கு எடுத்தனுப்புறேன். நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறீங்கன்னு நாங்கள் நம்பணும், சனாதனத்தை எதுக்குறீங்கன்னு நாங்கள் நம்பணும்.